ஹை ஆல். நான் பேச போகிற டாபிக் கோடல் வித்தியாசஸ் கேல்ஸ்டோன், தமிழில் பித்தப்பைக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்தாலே அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹோமியோபதிக் மெடிசன் மூலியமாகவும் சரி, ப்ராப்பரான டயட் மூலியமாகவும் சரி, நம்ம இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். இந்த பித்தப்பைக்கல்லில் சில வகைகள் இருக்குது, ஆனால் 90% இது கொழுப்புனால தான் வருது நம்மளுக்கு. என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வலது மார்பகத்துக்கு கீழே ஒரு கூர்மையான ஒரு வலி இருக்கும், அதுக்கப்புறம் கொமட்டல் வாந்தி இருக்கும் நம்மளுக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை வரும் நம்மளுக்கு. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒபீஸாக இருக்கிறவங்க, குண்டாக இருக்கிற ஆட்களுக்கு சரி, அதுக்கப்புறம் அதிக கொழுப்புள்ள உணவுகள் எடுத்துக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸை அதிகமாக குடிக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டைமில் வரும், அதுக்கப்புறம் மரபணு மூலிமா வரும், குடிப்பழக்கம் இருக்கவங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்களால் நம்மளுக்கு இது வரும். என்னென்ன டயட்டு, என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கீழநல்லி ஜூஸ், அதுக்கப்புறம் லைம் ஜூஸ், அதுக்கப்புறம் இஞ்சி சாறு, இதை வந்து நம்ம இன்டர்மீடியண்டாக எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்க தேவையில்லை, இன்டர்மீடியண்டாக எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கப்புறம் குடலில் புண்ணு இருக்கிற ஆட்கள் இதை எடுக்கும்போது சில பிரச்சனைகள் கொண்டு வரும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போயுமே நிறைய பேர் சாப்பிட்டோன்னே தூங்குற பழக்கம் இருக்குது, அதை நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் சாப்பிட்டோன்னே ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காரணும், அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன வாக், சிம்பிள் வாக் நம்ம போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் மைதாவில் செஞ்ச உணவுகளை வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், வறுத்த உணவுகள், பொரிச்ச உணவுகள், அதுக்கப்புறம் அசைவ உணவு உண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம வந்துட்டு வேக வச்ச மீன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நம்ம உணவு பழக்கத்துக்கும் சரி, நம்ம உடல் பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே நம்ம இந்த மாதிரி கேல்ஸ்டோன் மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ.